இளம் வயசுலேயே பேக் பெயின் வர்ற காரணம் அந்த ஒர்க்கிங் ஷெடியூல் அவங்க உட்காந்துருக்க பாஸ்டர் இருக்கு இல்லையா நம்ம உட்காந்துருக்கோம் சாதாரணமாக உட்காந்துருக்கோம் அது சிலர் இப்படியே திருக்கி உட்காந்துருப்பாங்க சிலர் அப்படியே டிவி பார்க்கும்போதே படுத்து கிடந்து இப்படி பார்ப்பாங்க அந்த ஸ்பைன் எல்லாமே அந்த ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது ஸ்பைனுக்கெல்லாம் நல்ல ஸ்டெடியாக உட்காந்து ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணி ஒர்க்கிங் ஷெட்யூலு கம்ப்யூட்டர்லேயே மணிக்கணக்கில் உட்காந்து வேலை பார்க்க வேண்டியிருக்கு அப்போ அதுக்கெல்லாம் அந்த பாஸ்டர் கரெக்டாக இருக்கணும் அந்த சேரு இழுத்து போடுறது அது கரெக்டாக நீங்கள் உட்காந்து வேலை பார்க்குறது அந்த ஹைட்டுக்கும் இதுக்கும் கண்ணுக்கும் உள்ள பொசிஷன் அது இல்லைன்னா கழுத்து நரம்பு பாதிக்கும் நீங்கள் இது எப்படி தூக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா மானிட்ரு மேலே எப்படி பார்க்கணும் அப்படின்னா அங்கே கழுத்து பாதிக்கும் அதுவும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ஸ்ட்ரெயின் வந்துடும் அதனால் ஒரு நெக்கு அந்த கழுத்து வ எலும்புகளுக்குள்ள ஸ்ட்ரெயின் ஆகி அந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸின்னு வந்துடும் அதனால அதுக்கும் வந்து நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் வேலை பார்த்தோன்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கழுத்தெல்லாம் அப்படி ஒரு சின்ன ரிலாக்ஸ் பண்ணி மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன எக்ஸசைஸ் அது இன்றைக்கி ஒரு ஆர்த்தோ சர்ஜன் அல்லது ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை வச்சுனிங்கன்னா அந்த பேக்குக்குரிய எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க பேக்குக்கு எக்ஸசைஸ்ங்கிற கொடுக்குறதே இல்லை நம்ம மக்கள் வந்து எக்ஸசைஸும் கொடுக்குறதில்ல அந்த பேக் எக்ஸசைஸ்ன்னு இருக்குது சில இருந்து செய்யக்கூடிய சில இருக்குது சிலர் இழந்து நின்று குனிஞ்சு நிமிர்ந்து வர அந்த பேக் மசில்ஸுக்கு ஸ்பைனுக்குரிய எக்ஸசைஸ் இருக்குது அதை ப்ராப்பராக செய்தாங்கன்னா அந்த பேக் பெயின் வராது செய்யணும் அது போக நம்ம போன் ஜாயிண்ட்டுக்கு நீங்கள் நம்ம நியூட்ரிஷன்லே இருக்குது உணவுப் பொருட்கள்லாம் நல்ல கேல்சியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் இதெல்லாம் உள்ள காய்கறிகள் கீரை வகைகள் பசும் பசுமையான ஒரு அந்த அந்த உணவுகள்லாம் நம்மள சேரணும் நட்ஸ் சேரணும் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் உள்ள நிறைய லூப்ரிகன்ஸ்லாம் இருக்குது அதுக்குரிய உணவுகள்லாம் நம்ம ஆட்கள் இப்போ இளம் வயசுலேயே சாப்பிட்றதே இல்லை அவங்க வந்து சும்மா ஏதோ ஃபாஸ்ட் ஃபுட்டு அது டெய்லி பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றான் டெய்லி சோறு அது சாப்பிட்ட பிறகு மற்ற பசியும் வராது ஒன்றும் வராது மற்றது டேஸ்ட்டும் இருக்காது அவனுக்கு விருந்து சாப்பாடுங்கிறது என்றைக்கே ஒரு நாளைக்கு விருந்தும் மருந்தும் மூணு நாள் மூணு வேலைக்கும்பாங்க இவன் எந்த நாள் விருந்து சாப்பாடு சாப்பிடணும் நினச்சா சிஸ்டம் தாங்காது அவங்க போடுற உணவு தான் உணவு பழக்கங்களில் உள்ள மாற்றம் நிறைய ஆயிலி எக்ஸஸ் கலோரி ஆயிலி ஃபுட்டு இதெல்லாம் டேக்கிள் பண்ண தெரியாமல் நம்ம உடலில் வந்து திணறுது தான் உடல் உறுப்புகள் எல்லாம் எல்லாமே சீக்கிரம் பழுதாயிருது நம்ம கொடுக்க நல்ல வண்டியாக தான் கொடுக்குறாங்க ஆனால் அதுக்கு போடுற இன்ஜின் ஆயில் எல்லாம் மோசம் அப்படிங்கும் போது இன்ஜின் எல்லாம் வேலை வந்துடுதுல்ல அந்த மாதிரி தான் அந்த சின்ன உடற்பயிற்சி வைக்க மாட்டேங்கிறாங்களே சின்ன வயசுலேயே உடற்பயிற்சி செய்யப்படுது உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னா உடலில் எல்லா உறுப்புகளும் நான் அதுக்கும் வேலை சின்ன சின்ன வேலை கொடுக்கணும் சின்ன பயிற்சி கொடுக்கணும் அதெல்லாம் செய்தாங்கன்னா இந்த பேக் பெயின் சின்ன குழந்தை சின்ன வயசுலேயே வராது உணவு பழக்கங்களை சரியான ஒரு பாரம்பரிய உணவு முறைகளில் நீ கொண்டு வரணும் சின்ன உடற்பயிற்சி கெச்சா அந்த பேக் பெயின்லாம் வராது மற்றபடி எல்லாம் நல்ல உறுப்புகளோடு தான் இருக்காங்க அந்த பயிற்சி அதுக்கு முக்கியத்துவம் இல்லை உணவு பழக்கங்கள்லையும் சரியான உணவுகளை தெரிந்து உண்ணணும் உன்னா நல்லபடியா